శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫటచ్చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభారభాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవర్కం వణకం. சென்ற பதிவில் ஸ்ரீபாலகுமார்னு தூக்கிட்டு போகிற இந்த வித்யாதரன் அணிலவேகன் நாட்டில் கொண்டு போகிறான் இல்லையா, நிலாமற்றத்தில் தூங்கிட்டு இருக்கிற அணிலவேகனோட பொண்ணை பார்த்துட்டு இது மகானாகும் அப்படின்னு ஸ்ரீபாலன் சொல்கிறத கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு. ராஜா வந்து நம்ம வீட்டு பொண்ணை இந்த மாதிரி சொன்னவுன்னே மனுஷ கோச்சரமே இல்லாத ஒரு காட்டில் விட்டு வந்துருங்க நாணயிடுறாரு. கொண்டு போய் உத்தரதிக் பாகத்தில் மனோகர நகர சமீபமாகிய மசான பிரதேசத்தில் ஒரு விருத்த வடிவனை வயோதிகனை மாற்றி விட்டுட்டு போயிட்டான் அந்த வித்யாதரன்ற வரைக்கும் படித்தோம். இன்றைக்கி மேல்கொண்டு படிக்கலாமா? அந்த ஸ்மசான பிரதேசத்தை அஸ்பிருஷ்ய குல ஜாத்தியாயினால் ஒருத்தி தன் புத்திரிக்கு அபராதம் செய்த ஜாமாத்தாவினை நாய் வடிவனாக பண்ணி தன் புத்திரி பாதங்களில் வீழ்ந்து புரண்டு அது அனுநயம் பண்ணுவிப்ப பிரசன்னையாகிய பின் ஸ்வபாவ ரூபத்தை கொடுத்தனள். அந்த மசானத்தில் அஸ்பிருஷ்யனை தொடக்கூடாது, இந்த தொடக்கூடாத ஜாதி அப்படின்னு அந்த ஜாத்தியில் இருக்கிற ஒரு பெண் தன்னோட புத்திரிக்கு அபராதம் செய்த ஜாமாத்தாவினை, ஜாமாத்தானா மருமகன், தன்னோட புத்திரிக்கு ஏதோ தொந்தரவு பண்ண மருமகனை நாய் வடிவாக மாற்றி எடுத்தாங்க, கூட்டிகிட்டு வந்து தன் புத்திரி பாதங்களில் அவளோட பொண்ணோட காலில் விழுந்து பிறண்டு அப்படி நயம் பண்ண பிறகு அந்த பொண்ணுக்கு கோபம் தணிஞ்ச பிறகு அவனுக்கு மருமகனுக்கு சுயரூபத்தை கொடுத்தாலாம். அதை கண்ட குமாரன், என்னே வித்யாதர ஜனங்கள் தாம் வேண்டிய வடிவினை செய்ய வல்லவர் என்று விஸ்மித்தனாகி தனது சரீரத்தை பார்த்தலும் தனது விருத்த ரூபத்தை கண்டு விஷாத விஸ்மயங்களை அடைந்து போகின்றனாக போகவதியின் பிராத்தா ஹரிகேது என்பான் ஒரு வித்யாதரன். மகௌஷதி என்பதொரு வித்யை சாதித்தலில் சந்நிகத்தை ஆகிய தேவதை தன் கையில் உமிழ்ந்த உச்சிஷ்டத்தை காட்டி, குமாரனே இதனை சங்கியாதே உபயோகிப்பாயாக என்று சந்நிகத்தன ஆகிய குமாரனுக்கு கொடுப்ப குமாரனும் அதனை வாங்கி உபயோகித்தனன். அதனை கண்ட ஹரிகேதுவும், குமாரனே உன்னால் தேவதா பிரசாதத்தினால் வந்த சர்வ வியாதி விநாச காரணமாகிய ஔஷதம் பெறப்பட்டது என்று பிரசம்சித்து பிரியவசனம் சொல்லி போயினன். இந்த வித்யாதரர்களில் கூட தீண்டத்தக்க தீண்டத்தகாதன்ற மாதிரி வேற்றுமைகள்லாம் இருக்கும் போல இருக்குது. இதில் அந்த அஸ்பிருஷ்ய குல ஜாதியில் இருந்த ஒரு பெண் தன்னோட மகளுக்கு தொல்லையை செஞ்ச ஏதோ துன்பத்தை கொடுத்த மருமகனை நாய் வடிவாக மாற்றினதை பார்த்துட்டு இவர் ஸ்ரீபாலன் நினைக்கிறார், ஆச்சரியப்படுறாரு, இந்த வித்யாதர ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த வடிவெல்லாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாயி தன்னோட சரீரத்தை பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு தான் விருத்த ரூபமாக ஆயிட்டதை பார்த்துட்டு ரொம்ப விஷாதம் விஸ்மயங்களை அடைஞ்சு போனாராம். விஷாதனா ரொம்ப வருத்தம், விஸ்மயனா ஆச்சரியம், எப்படி நம்ம உடம்பு இவ்வளோ வயோதிகமாகச்சு அப்படின்னு ஆச்சரியமும் அதே நேரத்தில் வருத்தமும் ஆகி போச்சான். அந்த நேரத்தில் போகவதியோட பிராத்தா அவனோ போகவதியோட அந்த சகோதரன் ஹரிகேது
அப்படிங்கிற ஒரு வித்யாதரன் மக ஔஷதி அப்படின்ற ரொம்ப மகா ஔஷதி அப்படின்ற ஒரு வித்தியை சாதித்து காட்டினதால ரொம்ப சந்தோஷமான தேவதை அவரோட கையில் எச்சிய துப்பு தான். அந்த எச்சிய உச்சிஷ்டத்தை, உச்சிஷ்டம்னா எச்சில், அந்த உச்சிஷ்டத்தை இந்த ஸ்ரீபாலகுமாரன்கிட்ட காமிச்சு இதை வந்து சந்தேகிக்காத யூஸ் உபயோகம் பண்ணு, சங்கியாதே உபயோகிப்பாயாக அப்படின்னு சொல்லுது சொல்கிறாரு. குமாரனும் ஸ்ரீபாலகுமாரனும் அதை வாங்கி உபயோகம் பண்ணதும் இந்த ஹரிகேது என்ன சொல்கிறாராம், குமாரனே இன்னைக்கு உனக்கு தேவதா பிரசாதத்தினால், தேவதை வந்து கொடுத்த பிரசாதத்தில் சர்வ வியாதி விநாச காரணமாகிய ஔஷதம் பெற, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது அழிந்து போகிற மாதிரியான ஒரு ஔஷதம் இது உனக்கு கிடச்சிது அப்படின்னு பாராட்டிட்டு பிரியவசனம்லாம் சொல்லிட்டு போயிட்டாராம். போன பின் அந்த ஔஷத பிரசாதத்தால் குமாரன் விருத்த வடிவின் நீங்கி சுபாவ ரூபத்தோடு போய் அங்கே சந்நிகத்தனாயினான் ஒருவனை இவ்விடம் எப்பிரதேசம் என்று வினவ, அவனும் இவ்விடம் விஜயார்த்த பர்வதத்திற்கு வடக்காகிய நீல பர்வத தட்சிண பாகத்து சுசிமா நகர சமீபமாகிய பூதவனம் என்னும் மகாவனம் இந்த சிலைகள் ஏழினையும் விழாத வண்ணம் ஒன்றின் மேல் ஒன்று வைக்க வல்லவனுக்கு சக்கரவர்த்தி பதம் தலைப்படும் என்றலும், குமரனும் அவ்வண்ணம் செய்தலின் அந்த ஆச்சரியத்தை கண்டவன் நகர ஜனங்களுக்கு அறிவிப்பான் வேண்டி போயினன். இந்த பிரசாதத்தை ஔஷத பிரசாதத்தை எடுத்து உபயோகம் பண்ணதும் ஸ்ரீபாலகுமாரனுக்கு சுபாவமான உருவம் வந்துடுது. அப்போ அங்கே வந்த ஒருத்தங்கிட்ட இது எந்த இடம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது விஜயார்த்த பர்வதத்துக்கு வடக்கில் நீல பர்வதம் அப்படின்னு இருக்குது, அந்த அதனோட தெற்கு பாகத்தில் சுசிமா நகரத்தோட சமீபமாக இருக்கிற பூதவனம் என்னும் மகாவனம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து இந்த பூதவனத்துக்கு இந்த குறிப்பில் என்ன போட்டிருக்காங்க, விஜயார்த்த பர்வதத்தின் கிழக்கு நீல பர்வதத்தில் மேற்கு சுசிமா என்னும் தேசம் உள்ளது, இந்த தேசத்தில் மகாநகரம் என்னும் பட்டணம் இருக்கிறது, பிரசித்தமான இது பூதவனம் அப்படின்னு மூலத்தில் கொடுத்துருக்குறாங்களம்மா. இந்த அப்போ இவர் அந்த இடம் பேர் சொன்ன மனிதர் என்ன சொல்கிறாரு, அங்கே ஒரு சிலைகள் ஏழு சிலைகள் இருக்குது. சிலைன்றது கல்லு கல்லுன்னு சொல்லலாம், கல் தான் சில அந்த ஏழு கல்லையும் ஒன்று மேலே ஒன்று விழாத மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி வைக்க வல்லவனுக்கு சக்கரவர்த்தி பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு குமாரனும் அதை மாதிரியே செய்கிறாரு. அந்த ஏழு கல்லையும் ஒன்று மேலே ஒன்று வச்சிடறாரு. அதை பார்த்ததும் ஆச்சரியமாக ஆகிடுது அந்த மனிதனுக்கு. அவன் நகர ஜனங்களுக்கெல்லாம் இது தெரிவிக்கணும்ன்ட்டு அங்கேருந்து போயிடுறான். குமாரனும் அங்கு நின்றும் போகி விருப்பையாயினால் ஒரு விருத்தையை கண்டு புஷ்கலாவதி விஷயத்திற்கு வழியாது என்று வினவ, விஜயார்த்த பர்வதத்திற்கும் அப்பாலாகிய அந்த பிரதேசம் ஆகாய மார்க்கத்தால் அல்லது போதல் அரிது என்ன, குமாரனும் என் தேசம் அடைவதற்கு யாதானும் ஒரு உபாயத்தை சொல்லுவாயாக என்ன, அவளும் சொல்லுவாள். அவன் போனதும் குமாரனும் அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு விருப்பையானால் ஒரு விருத்தை, விருப்பமாக இல்லாமல் விருப்பமாக அழகில்லாத ஒரு விருத்தையை கண்டு, விருத்தைன்னா வயசான ஒரு வயசானவளை பார்த்துட்டு பார்க்குறான். பார்த்துட்டு அவங்கக்கிட்ட புஷ்கலாவதி விஷயம், புஷ்கலாவதி நகரத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வழி எது அப்படின்னு கேட்குறாரு. தன்னோட தேசம் புஷ்கலாவதி அங்கே போகிறதுக்கு வழி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, விஜயார்த்த பர்வதத்துக்கும் அந்த பக்கம் இருக்குது, இதை வந்து ஆகாய மார்க்கத்தில் தான் போக முடியுமே தவிர்த்து தர மார்க்கமாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குமாரன் சொல்கிறான், என்னோட தேசத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்லுங்க அப்படின்றான். அந்த அம்மாவும் சொல்கிறாங்க,
ஜம்புத்வீப வத்சகாவதி விஷய விஜயார்த்த பருவத்த ராஜபுராதிபதியாகிய வித்யாதர சக்கரவர்த்தி தரணி கம்பனுக்கும் பிரபாகரி தேவிக்கும் புத்திரி சுகாவதி என்பேன். யான் குல வித்தியைகளாயினவெல்லாம் கரை கண்டபின் ஒரு நாள் கச்சகாவதி விஷயத்து விஜயார்த்த பர்வதத்து அகம்பணன் என்னும் வித்யாதரனுக்கு புத்திரி பிப்பளை என்பாள். என் சகியாகிய அவளை காண்பான் வேண்டி அவள் சமீபம் அடைந்திருந்த பின் அவளது கம்பளத்தினை கண்டு இந்த கம்பளம் எங்கே பெற்றனை என்ன, அவளும் இது நிமித்த ஞா ஆதேசத்தால் பெறப்பட்டது என்று சொல்லிய பின் மதன வியாக்குல சிந்தையாயினள். அவளையே காண்பான் வேண்டி காஞ்சனபுரத்தினின்றும் வந்தாள் மதனவதி என்பாள். அவள் அந்த கம்பளத்து கட்டி கிடந்த ஸ்ரீபாலன் என்னும் நாமாட்சர சகிதமாகிய மோதிரத்தை கண்டு காமமோகித்தையாயினள். அது அவளுக்கு நிமித்த ஆதேசமாகும். ஸ்ரீபாலகுமாரன் இந்த விஷயத்து வருவதற்கு காரணம் யாது என்றறிதற்கு, யான் புண்டரீகனி நகரம் அடைந்து ஜனபதி சமவசரணம் அடைந்திருந்த குபேரஸ்ரீயினை காண்டலும் அவளும் உனது தேசாந்திர கதையினை சொல்லினள். யான் அதனை கேட்டு உன்னை தேடிக்கொண்டு வருவான் வேண்டி வருகின்றேன். வித்யுத் வேகை முகத்தால் உனது விருத்தாந்தத்தினை கேட்டு உன்னோடு அவனை அடைவிப்பேன் என்று சொல்லி அவளை தேற்றி போந்து சித்தக்கூட ஜனபவனம் அடைந்து உன்னை புண்டரீகினி நகரம் அடைவிப்பான் வேண்டி வந்தேன் என்று சொல்ல கேட்ட குமாரன், உனது சரீரம் வார்த்தக்கிய பரிணதமானதற்கு காரணம் என்னென்று வினவ, அவளும் உனது வார்த்தக்கியம் காண்கிலையோ என்ன, குமாரனும் தனது சரீரம் ஜரா பரிணத்தமானதை கண்டு விஸ்மித்தனாகி என்னை நீ இவ்வண்ணம் பண்ணதற்கு காரணம் என்று வினவ, அவளும் சொல்லுவாள். இது பெருசா இது நடுவில் எங்க நிறுத்தினாலும் அது தொடர்ச்சியா கதை சொல்ல முடியாதுன்னு முழுசா படிச்சுட்டேன். இப்ப ஒவ்வொரு வரியா சொல்றேன் நான். இத இந்த விருத்தர் விருப்பியா இருக்கிற விருத்த பெண் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜம்புத்வீபத்தில் வத்சகாவதி விஷயத்தில் விஜயார்த்த பருவதத்தில் ராஜபுராதிபதியாகிய வித்யாதர சக்கரவர்த்தி தரணி கம்பனுக்கும் பிரபாகரி தேவிக்கும் புத்திரி சுகாவதி என்பேன். அதான் இந்த அம்மாவாம் சுகாவதி. இந்த அம்மா வந்து ராஜா வித்யாதர சக்கரவர்த்தி தரணி கம்பனுக்கும் அவங்க மனைவி பிரபாகரிக்கும் பொண்ணு சுகாவதி. அவங்க குல வித்தைகளாயினவெல்லாம் கரை கண்ட பின் வித்யாதர குல வித்தையெல்லாம் கரை கண்ட பின் ஒரு நாள் கச்சகாவதி விஷயத்து விஜயார்த்த பருவதத்து அகம்பணன் என்னும் வித்யாதரனுக்கு புத்திரி பிப்ளை என்பார். இந்த பிப்ளைன்ற இன்னொரு வித்யாதர நாட்டு மன்னனோட பொண்ணு பிப்ளை, அகம்பணன் என்ற வித்யாதரனோட பொண்ணு பிப்ளை, அவ வந்து என்னோட சகி. அவளை காண்பான் வேண்டி அவள் சமீபம் அடைந்த போது அவகிட்ட ஒரு கம்பளத்தை பார்த்தேன். இந்த கம்பளம் எங்கே பற்றினை, இது எங்கே கிடச்சிது உனக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, இது நிமித்தன் ஆதேசத்தால் பெறப்பட்டதுன்னு சொல்கிறலாம். அதாவது ஒரு நிமித்தம் சொல்கிறவனோட நிமித்தத்து மூலம் அவன் சொன்ன நிமித்தத்து மூலம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். அது கிடச்சதுமே இவளுக்கு மனசில் மதன வியாக்குல சித்தையாயினாள். அது அவளுக்கு ஒரு காதல் வயப்பட்டுறாளாமா அந்த கம்பளம் கிடைச்சதுமே. ஏன்னா அவளுக்கு அந்த கம்பளத்தில் வர கம்பளத்தை சுற்றி வர ஸ்ரீபாலன் தான் மனைவி ஆவான்ட்டு நிமித்த ஸ்ரீபாலனுக்கு இவ மனைவி ஆவான்னு நிமித்தன் சொல்லியிருப்பான் போல இருக்குது. அதனால் அந்த கம்பளம் கிடைச்சதுமே அவளுக்கு அவ்வளோ வியாக்குலம் வந்துட்டு மதன வியாக்குலம் வந்துட்டாமா. அவளையே காண்பான் வேண்டி காஞ்சனபுரத்திலிருந்து மதனவதின்னு ஒருத்தி வராளாம். அவ வந்து அந்த கம்பளத்து கட்டி கிடந்த ஸ்ரீபாலன் என்னும் நாமாட்சர சகிதமாகிய மோதிரத்தை கண்டு காமமோகித்தையானாள். இவளை பார்க்க வந்த
இவள பார்க்க வந்து மதனவதின்றவ அந்த கம்பளத்துல கட்டிட்டு இருக்கிற ஸ்ரீபாலன் அப்படின்ற பேர் பொறிச்ச மோதிரத்தை பார்த்து அவளும் காம மோகித்தே ஆயிட்டாளாம். இப்போ இந்த பிப்பளைன்றவ கம்பளத்தை பார்த்து அவளுக்கு நிமித்தன் சொன்னதால அவளுக்கு காம மோகித்தே ஆகிறா. அவளை பார்க்க வர்ற காஞ்சனபுரத்துல இருந்து வர்ற மதனவதின்றவ அந்த கம்பளத்துல கட்டி கிடக்கிற ஸ்ரீபாலன்ற பேர் பொறிச்ச மோதிரத்தை பார்த்து அவ காம மோகித்தே ஆயிட்டாளாம். ஏன்னா அவளுக்கு அது நிமித்த சொன்ன ஆதேசமா, அது அவனுக்கு நிமித்தன் சொன்ன ஆதேசம்னு கட்டலை. அதாவது என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க இல்ல, அது ஆதேசம்னு சொல்றாங்க. இங்க ஸ்ரீபாலகுமாரன் இந்த விஷயத்து வருவதற்கு காரணம் யாது என்று அறிவதற்கு யான் புண்டலீக இனி நகரம் அடைந்து ஜனபதி சமவசரணம் அடைந்திருந்த குபேர ஸ்ரீயை காண்டலும் அவளும் உனது தேசாந்திர கதையை சொல்லினார். இந்த இடத்துக்கு ஸ்ரீபாலகுமாரன் வரத்துக்கு எப்படி காரணம், அதில் கம்பளத்தில் வருவான் அப்படின்னு நிமித்தை சொல்கிறதும், அந்த கம்பளத்தில் இருக்கிற மோதிரத்தை பார்த்து இன்னொருத்துக்கு நிமித்தன் சொல்கிறதும், இதெல்லாம் எப்படி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் புண்டலீகனி நகரம் போயிட்டு சமவசரணம் இருந்த குபேரஸ்ரீய பார்த்தேன். அவங்க சொன்னாங்க நீ தேசாந்திரத்துக்கு போயிருக்கிற கதையை அவங்க சொன்னாங்க, அதை கேட்டுட்டு உன்னை தேடி கொண்டு வருவான் வேண்டி உன்னை தேடிக்கிட்டு வந்தேன் நான். அப்போ வித்யுத் வேகை முகத்தால் உனது விருத்தாந்தத்தினை கேட்டேன். இந்த வித்யுத் வேகைன்றவ தானே முதல்ல இவனை வந்து தன்னை ஏத்துக்க சொல்றா, அந்த இவன் தாய் தந்தையர் இல்லாமல் இது பண்ண மாட்டானு வீட்டில் வச்சு பூட்டிட்டு தன்னோட உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வரலான்னு போகிறாங்க இல்லையா, அந்த வீட்டு மாடியிலேருந்து தான் உபரிக்கையிலேருந்து தான் கம்பளம் போத்துன்னு தூங்கி இந்த ஸ்ரீபாலனை இந்த பேரண்டன்ற கழுகு தூக்கின்னு வந்துடுதுன்னு நம்ம படித்தோம் இல்லையா. அந்த வித்யுத் வேகைக்கிட்ட இவ போய் கேட்டு இவனோட விருத்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை உன்னோட அடைவிப்பேன், அவனை உன்னோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை தேற்றிட்டு நான் சித்தக்கூட ஜினபவனம் அடைஞ்சேன். அங்கே உன்னை புண்டலீகினி நகரம் அடைவிப்பான் வேண்டி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல கேட்டு அங்கே வந்த சித்தக்கூடத்தில் வந்து அங்கேருந்து தான் ஜினபவனம் இவர் கை தொட்டதும் இவர் போய் நின்னதும் ஜினபவனம் கதவு திறந்துக்குது. அதை ஒரு நிமித்த ஆதேசமானு பார்த்து வச்சுட்டு காத்துட்டு காவல் காத்துட்டு இருந்த ஒரு வித்யாதரன் அங்கேருந்து ஸ்ரீபாலனை தூக்கின்னு வந்துடுறாரு இல்லையா, அதுதான் அணில வேகன் நாட்டுக்கு வராங்க. அணில வேகன் பொண்ணை பார்த்து தூங்குற பொண்ணை பார்த்து மகாநாகன் சொல்கிறாரு. அணில வேகன் அவர் காட்டில் விட சொல்கிறாங்க இப்படி சுற்றி இங்கே வந்துட்டு கதை. அதனால இங்கேயே இந்த இடத்துக்கு தேடி வந்துட்டாங்க இவங்க என்று சொல்ல கேட்ட குமாரன், உன் சரீரம் ஏன் வார்த்தக்கிய பரிணாமம், உன் சரீரம் ஏன் வார்த்தக்கிய பரிணாமம் பெற்றிருக்கு, வார்த்தக்கியனா விருத்தம் வயசான பரிணாமத்தில் இருக்குது உங்க சரீரம் ஏன் அப்படின்னு கேட்டால், நீ உன்னை பாரு அப்படின்ற ஆவோ, நீயும் உன் வார்த்தக்கியத்தை பார்க்கலையா அப்படின்னு கேட்டால், குமரனும் தன் சரீரமும் ஜரா பரிணத்தமானதை கண்டு விஸ்மித்தனாக தனக்கும் வயோதிக உருவம் வந்துட்டதை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமாகிடுது, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறான். ஏற்கனவே அந்த காட்டில் அந்த வித்யாதரன் வயோதிகனை ஆக்கி விட்டுட்டு போனான். போகவதியோட அண்ணன் அறிக்கைது வந்து ஒரு தேவதை கொடுத்த மகா ஔஷதம், அந்த கையில் துப்பின எச்ச அது ஒரு மகா ஔஷதம், அதை கொடுக்குறாங்க. அதை உபயோகம் பண்ணி தான் இவருக்கு சுபாவமான உருவம் வருது. இப்போ திருப்பி இந்த வித்யாதரம் அங்கே இவனை திருப்பி வயோதிகனாக ஆக்கியிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு அவகிட்டே அவன் கேட்கும்போது காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். பிப்பலாவதி பிப்பலா மதனவதிகள் மைத்துனன்மார் தூமவேகனும் ஹரிவர்ணும் என்பார், அவர்களால் உனக்கு அபாயம் வராமல் பரிகரிப்பான் வேண்டி இவ்வண்ணம் உன்னை விருத்தனாக்கினேன். இனி என்னை ஏறிக்கொண்டு கடிது புண்டலீகினி ஏற போதுவாயாக என்ன குமாரன், யான் மாதாபிதாக்கள் நியோகத்தால் அல்லது ஸ்திரீகளை ஸ்பர்ஷியேன் என்ன. அவளும் அப்பொழுதே புருஷ வேஷம் கொண்டு அவனை ஏற்றி கொண்டு போகி சித்தக்கூட ஜனபவனத்து விஸ்ரமமாக இருந்தனள். உன்னை ஏன் வயோதிகனை ஆக்கினேன் அப்படின்னா, இந்த பிப்பலாவதி மதனமதி
மதனவதி இவங்களோட மைத்துனர்கள்லாம் தூம வேகனும் ஹரி வரணும். இவங்களால உனக்கு எந்த அபாயமும் வராமல் பாதுகாக்கிறதுக்காக தான் உன்னை விருத்தனாக்கினேன். நீ இனிமேல் என் மேலே ஏறிக்கோ, நான் உன்னை புண்டலிகனி நகரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து எனக்கு மாதா பிதாக்களோட அனுமதி இல்லாமல் நான் எந்த பெண்ணையும் ஸ்பரிசிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீபாலன் சொல்கிறார். அதை கேட்டதும் அந்த வித்யாதர பெண் வந்து புருஷ வேஷமாக தன்னை புருஷன் நாட்டம் வேஷம் பண்ணிக்கிட்டு அவங்கள ஸ்ரீபாலன் தூக்கிக்கிட்டு போயிட்டு சித்தக்கூட ஜினபவனம், எங்கேருந்து அந்த வித்யாதரன் தூக்கின்னு வந்தானோ அந்த இடம் சித்தக்கூட ஜினபவனம், அங்கே எடுத்து போய் விட்டுட்டு விஸ்ரமமாக இருந்தாலும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. அந்த திவசத்தே போகவதி தன் பவனத்து ஒரு சந்திரன் வந்து புகுந்து மீண்டு போகின்றவனாக ஸ்வப்னம் கண்டு துஸ்வப்ன பல பிரசமனார்த்தமாக காந்தவதியே ரத்னவதியே அமிதவதியே ரதிகாந்தையே சித்திரவேகையே மதனவதியே பிப்பலையே வித்யுத் வேகியே என்றிவர் முதலாகிய கன்யகைகளோடு கூட வந்து ஜினகிருகம் அடைந்து ஜனபதி பூஜை பண்ணியிருப்ப அங்கே சந்நிகித்தனாகிய சிவகுமாரன் என்பான் ஒரு வித்யாதர குமாரனது வக்கரமாகிய முகம் சுபாவ ஸ்திதமாதலும் அது நிமித்தஜனாதேசமாதலில் சுகாவதி கடிது குமாரனை எடுத்து கொண்டு போந்து மற்றொரு பிரதேசத்திருப்ப அங்கே சந்நிகித்தனாகிய ஹரிவரன் குமாரனை எடுத்து கொண்டு போகின்றவன் சுகாவதிக்கு பீத்தனாகி மகாநாகம் கிடப்பதொரு கால குகை என்னும் குகையுள் புகவிட்டு போயினன் குமாரனது புண்ணிய பிரபாவத்தால் அந்த மகாநாகம் ஓடிப்போயிற்று. அங்கே ஒரு சிலாதலத்து இரவு நித்திரை பண்ணி புறப்பட்டனன். அதுவும் நிமித்தஜ்ஞ ஆதேசம். இந்த மாதிரி அந்த ஜினபவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க விஸ்ராந்தையாக இருக்கிறாங்க. அவங்க பேர் அந்த வித்யாதர பெண் பேர் சுகாவதி இல்லையா, அவங்க எடுத்து போய் அங்கே ஜினபவனத்தில் விட்டுட்டு அவங்க ஓய்வு எடுத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அன்னைக்கு அந்த போகவதி அவங்க அந்த போகவதியை பார்த்தா நான் தூங்கின்னு இருக்கும்போது பாம்புன்னு சொன்னார் இவர். அந்த போகவதி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தன்னோட பவனத்துக்குள்ளே ஒரு சந்திரன் வந்து புகுந்து மீண்டு போகிற மாதிரி சொப்னம் கண்டாங்களாம். அது துர்ஸ்வப்னமா, அதனால் இந்த துர்ஸ்வப்ன பலம் அதனோட பலன் என்ன அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக காந்தவதி ரத்னவதி அமிதவதி ரதிகாந்தை சித்திரவேகை மதனவதி பிப்பிளை வித்யுத் வேகை என்ற இவர் முதலாகிய கன்னிகைகள் இந்த மாதிரி எல்லா வித்யாதர கன்னிகைகளோட ஜினபவனம் வந்து ஜினபதி பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அங்கே சிவகுமாரன்ற ஒரு வித்யாதரன் குமாரன் இருக்கான். அவனோட வக்கரமாகிய முகம் சுபாவ ஸ்தித்தியமாகுது. அவனுக்கு கோணலாகி போய் இருக்கிற வக்கரிச்சு போயிருந்த அந்த முகம் வந்து அப்போ அப்படியே சுபாவமாகிடுதான். அந்த சுபாவமானது அதுவும் நிமித்த ஆதேசம்தான். இந்த மாதிரி அப்போ அங்கே ஸ்ரீபாலன் வந்தால் இவனுக்கு முகம் சுபாவமாகும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இதை பார்த்ததும் இது நிமித்த ஆதேசம், இதை பார்த்ததும் சுகாவதி உடனே கடிது குமாரனை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க. குமாரனை காப்பாற்றுறதுக்காக மற்றொரு பிரதேசத்தில் வைக்கிற அங்கே வந்து சந்நிகித்தனாகிய ஹரிவரன், அங்கே ஒரு ஹரிவரன் ஒரு வித்யாதரன் வரான். அவன் என்ன பண்ணுறான், குமாரனை தூக்கிக்கிட்டு போகிறான். போகிறவனுக்கு டக்குன்னு சுகாவதியை பார்த்துட்டு பயமாயிடுச்சு. பயமானதும் ஒரு மகாநாகம் இருக்கிற ஒரு குகையில் காலகுகைன்ற ஒரு குகையில் ஸ்ரீபாலனை உள்ளே விட்டுட்டு அவன் ஓடி போயிடுறான். குமாரனோட புண்ணிய பிரபாவத்தால் அந்த மகானாக அந்த குகையை விட்டு அது ஓடி போயிடுச்சு. அங்கே ஒரு சிலாதலத்து இரவு நித்திரை, அங்கே சிலாதலத்துனா ஒரு பாறை மேலே நித்திரை பண்ணி அங்கேருந்து புறப்பட்டார் ஸ்ரீபாலர். இதுவும் நிமித்தனோட ஆதேசம்தான்.
அங்கு நின்றும் விருத்த வேஷத்தினால் போகி சந்திரபுர நகரத்து ஸ்மசான பிரதேசம் அடைதலும் அங்கே சந்நிகித்தனாகிய தூமவேகன் கண்டு விவிதோபசர்க்கங்களை பண்ணவும் அவை அகிஞ்சித் கரமாயின. அங்கே இருந்து இந்த விருத்த வேஷத்தோடவே சந்திரபுரத்துக்கு போய் ஸ்மசான பிரதேசம் அடைகிறாரு ஸ்ரீபாலன். அங்கே தூமவேகன்ற ஒருத்தன் அவன் வந்து விதவிதமான உபசர்க்கங்களை பண்ணுறாரான்க்கு அளவுக்கு இல்லாமல் உபசர்க்கங்களை பண்ணுறாரான். இந்த இடத்துல இந்த ஸ்ரீபுராணத்தில் அடியில் குறிப்பில் என்ன போடுறாங்க, குகையை நின்று வெளிப்பட்ட குமாரனை பரீட்சித்து அறிவதற்காக தூமவேகன் ஏவலர் பலரை நியமித்திருந்தான். அவர்களால் அறிந்து கல்லாயுதங்களால் உபசர்க்கம் செய்தான் என்பது மூலம். அதாவது இவன் ஸ்ரீபாலகுமாரன்றது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ விருத்தன் வயசான உருவத்தில் இருக்கிறான்ல, அவன் ஸ்ரீபாலன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஏவலர்களை இப்போ அனுப்பியிருக்கிறான். நம்ம அதை தூமவேகன் அவங்க வந்து இவருக்கு நிறைய உபசர்க்கங்கள்லாம் பண்ணுறாங்களாம்மா. அதிபலன் என்பான் ஒரு வித்யாதர நரபதிக்கு தேவி சித்திரசேனை என்பாள். இவளோடு சங்கமித்தான் ஒரு அனுசரனை கண்டு கோபித்து அவனை அந்த ஸ்மசான பிரதேசத்தை அக்னியில் இட்டு சுடுவித்தனன். அதிபலன்ற இன்னொரு வித்யாதர ராஜாவோட மனைவி சித்திரசேனை. இவளோட ஒரு வித்யாதர் இன்னொரு வித்யாதரன் சங்கமித்துட்டானா, அதனால் அவனை மசான பிரதேசத்தில் அக்னி போட்டு சுட்டுடுறான் இவன் அதிபலன். தூமவேகன் குமாரனை எடுத்து அந்த அக்னி ஜுவாலையில் புக விட்டு போயினன். அந்த சுட்டு எரிஞ்சுருக்கிற அக்னி ஜுவாலையில் தூமவேகன் குமாரனை ஸ்ரீபாலகுமாரனை அது உள்ளே போட்டுட்டானான். குமரனும் மகா ஔஷதி பிரபாவத்தால் அக்னி நின்றும் அபாயமின்றி புறப்பட்டனன். குமாரன் ஸ்ரீபாலகுமாரன் மகா ஔஷதி பிரபாவத்தால் அந்த அக்னியிலிருந்து எந்த அபாயமும் இல்லாமல் புறப்பட்டானோ. ஏற்கனவே இவர் மகா ஔஷதி உபயோகம் பண்ண பலன் இன்னும் இருக்கு போல இருக்குது. இதில் வதிக்கப்பட்ட அனுசரன் பாரியை அதனை கண்டு குமார ஸ்பர்ஷனத்தினால் அக்னியானது தகன சக்தியின்மை அறிந்து என் பர்த்தா நிரபராதியாய் இருந்தும் அவனை நரபதி தண்டித்தனன். அவன் நிரபராதன் என்னும்படி இந்த அக்னியுட்பிரவேசித்து சபதம் பண்ணி தருவேன் என்று கோஷித்து அந்த அக்னியுட்புக விழுந்து அபாயமின்றி புறப்பட்டனள். அதனை கண்டு நின்ற குமாரன் என்னே ஸ்திரீ ஜன மாயா பிரபஞ்சம் இருந்தவாறு என்று விஸ்மித்தனாகி போகிய பின் இது வரைக்கும் கதை சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்ரீபாலகுமாரனோட ஔஷதி பிரபாவத்தால் அந்த அக்னி அவரை சுடமாட்டேந்து அதனால் அதை வெளியே வந்துடுறாரு. இந்த அனுசரன் ஒருத்தன் சித்திரசேனையோட சேர்ந்தான்னு சொல்லிட்டு அந்த ராஜா அவனை கொண்டுடுறாங்கல்ல நெருப்பிட்டு, அந்த அனுசரனோட மனைவி இது பார்க்குறாங்க. பார்த்துட்டு குமாரனோட ஸ்பரிசத்தால் அக்னிக்கு வந்து தகிக்கிற தன்மை இழந்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாடகம் சின்னதாக, என்னோட பர்த்தா நிரபராதியாக இருந்தால் கூட இந்த நரபதி அவரை தண்டனை பண்ணினார், அவர் நிரபராதின்றதுக்கு நான் இந்த அக்னிக்குள்ளே பிரவேசித்து சபதம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லி அந்த அக்னிக்குள்ளே புகுந்து வெளியே வந்துடுறாங்க, அபாயமில்லை வெளியே வந்துடுறாங்க. இது வந்து இப்போ இவங்க கணவன் தவறு இல்லாதவன் அப்படின்னு இவங்க அது மாதிரி நிரூபிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ரீபாலகுமாரனுக்கு இந்த ஸ்திரீகணங்கள் என்ன இவ்வளோ மாயைகளை பண்ணுறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக ஆயிடுறாரு அவர். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டிக்காத இது எந்த தொடர்ச்சியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த நகரத்து விமலசேன நரபதி புத்திரி விமலபதி என்பாள். அவள் காமகிரகம் என்பதொரு பிசாசத்தால் பீட்டிதையாயினள். அந்த நகரத்தில் விமலசேன நரபதி
இவோட பொண்ணு விமலமதி அவளுக்கு காம கிரகம் அப்படிங்கிற ஒரு பிசாசு பிடிச்சுக்குதான். அதனை சகல ஜனங்களும் நிராகரிக்க மாட்டாத பின் குமாரன் அதனை நிராகரித்தனன். அதனை கண்ட நரபதி நிமித்த ஞாதேசம் பரமார்த்தமாயிற்று என்று சந்துஷ்டனாகி குமாரனுக்கு கண்ணிகையை கொடுப்பான். குமாரனது அநாதரம் அறிந்து குமாரனை வந்துவர்க்கு சமீபம் அடைவிப்பான் வேண்டி வரசேனன் என்னும் புத்திரனை ஏவிட அவனும் குமாரனை கொண்டு போகி விமலபுர நகரம் சமீபமாகியதொரு உத்தியானத்து குமாரனை வைத்து தண்ணீர் கொண்டு வருவான் வேண்டி வரசேனன் போயினன். இந்த பிசாசு அல்ல பீடித்தையான விமலமதியை சகல ஜனங்களும் நிராகரிக்க முடியாத போது குமாரன் அவளை நிராகரித்தானா? இதுவும் நிமித்த ஆதேசம் தானா? ஆகா, இது எவ்வளோ நிமித்தனோட ஆதேசம் எவ்வளோ பரமார்த்தமாயிற்று அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அந்த ராஜாவுக்கு. அவருக்கு அந்த பொண்ணை தன்னோட ஸ்ரீபாலகுமாரனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போது எந்த பந்துவர்க்கமும் இல்லாமல் அநாதரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவரோட பந்துவர்க்கத்தோடு சேர்த்து விட சொல்லி வரசனன்ற புத்திரனை அனுப்பி விடுறாரு. அவரும் கொண்டு போய் விமலபுரம் நகர சமீபமாக இருக்கிற ஒரு உத்தியானத்தில் விட்டுட்டு தண்ணி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு போகிறாரு. இன்றைக்கி கதை இதோடு நிறுத்திக்கலாம். தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.